ശരിക്കും ആവറേജ് 55 രൂപ. நம்ம சர்டிபிகேட் வித்தாதான் அவங்க வாங்கிட்டு போய் நல்ல சந்தோஷமாகவும் நல்ல பொருளை விற்கிறவங்க மன திருப்தியோட இருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போது புரியுது, நீங்க அந்த அளவுக்கு இறங்கி பண்ணீங்க. இப்போ நீங்க ஓனரா இருந்தீங்க, எனக்கு அந்த இடத்துல கட் பண்ணதுக்கு நீங்களே இறங்கி கட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒவ்வொரு நைட்டி தயார் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி நிறைய பேர் தயார் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க வந்து வேற ஆட்ட தக்க கொடுப்பாங்க, தக்க கொடுத்து அவங்களோட இது என் வீடு சொல்லி கூட காமிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க காமிச்சு அவங்க விட்ட சொல்ல மாட்டாங்க, விட்ட தெரியாது. என்னன்னா வெயிட் இருக்கும் துணியோட வெயிட் ஓகே. இதுலயே சில்வர் கோல்ட்னா நம்ம பிரிச்சிருக்கீங்க. ஓகே, கோல்ட்னா 265 கிராம் weight வரும். அந்த weight கணக்கு. ஆமா, டைமண்ட்னா 280 கிராம் weight வரும். 280. ஆமா, இந்த மாதிரி நாம வந்து weight வந்து சொல்லி எதுக்கு குடுக்குறோம்னா, கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட துணியோட திக்னஸ் போக போக கூட காசு கொடுக்க கூட கூட கொடுக்கும்போது அந்த திக்னஸ் கூட அடைக்கும் போது அவங்க விற்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாபத்துல விற்கலாம். இன்னொன்று வந்து இப்போ இருக்க டயத்தில் வந்து கொரோனா டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொண்டுறாங்க வச்சுங்களேன், நம்ம ஹோல்சேல் தான் பண்ணுறோம். ஒரு 5000 கொண்டு வந்து நம்ம எடுக்கிறாங்க வச்சுங்களேன், 5000 எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 to 9000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருள் அதில் இருக்கும். பொருள் நீங்கள் கொடுத்துருவாங்க, அந்த ப்ராஃபிட் ஒரு 4000 தாராளமாக கிடைக்கும். ஓகே, இப்போ வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா லேடிஸ் ஒரு 3000 சம்பாதிப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாள்லேயே வந்து 5000 பொருள் விற்றுருவாங்க. 9000 வரைக்கும் 4000 ஒரு 2 நாளில் கிடச்சிடும். ஆமாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆர்வமாக பண்ணக்கூடிய லேடிஸ் வந்து நிறைய பேர் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து கடையை வச்சுருக்காங்க. கடையை வச்சுருக்கோம். ஆமாம், வீட்டில் பண்ண ஆரம்பித்த நபர் வந்து இன்னைக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 நபர் வரைக்கும் கடை வச்சுருக்காங்க. நீங்களே வச்சு கொடுத்துருக்கீங்களா? அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆமாம், நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கி ஐடியாஸ் கொடுப்போம். ஓகே, எப்படி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஐடியாஸ், ஒரு சில ஐடியாஸ் கொடுப்போம். அந்த தொழில் நுணுக்கங்களை கொஞ்சம் மனசு சொல்லி கொடுப்பீங்க. நான் அந்த ஐடியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசு பணங்கிறது யாருன்னா கொடுத்துருவாங்க. ஒரு ஐடியா வந்தீங்கன்னா இந்த
என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலோட வந்து ஐடியா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ந்தாலும் சரி நம்மளை கண்டிப்பாக என்றைக்குமே நினச்சிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஐடியா சொல்கிறீங்க அதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக. இப்போ நைன்டிஸ் மாடல் சொல்லிட்டீங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஹோல்சேலில் தான் நீங்கள் ப்ராடக்ட் கொடுங்க, ரீட்டைல் கிடையாதுன்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க, அது மக்கள் தெரியப்படுத்தும். ஹோல்சேல்னா எந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம் உங்கள்கிட்ட, இந்த பட்ஜெட்லேருந்து எந்த ஹோல்சேல் எடுத்துக்கலாம்? நாங்கள் இது வரைக்கும் மினிமம் பட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 தான் பண்ணிகிட்டு இருக்கோம். 5000. இப்போ வந்து நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு காரணத்தினால மாப்பிள்ளை மச்சான் சேனல், சேனலோட நேமே நல்லா இருக்கு. அந்த ஒரு சேனலுக்காக வந்து 3000 ரூபாலேருந்து நாங்கள் அனுப்புகிறோம் கொரியர். ஓகேங்களா? 3000 ரூபாய்க்கு ஓகே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரதர் வந்து இந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிருக்காங்க. நாங்கள் யாருக்கும் பண்ணதில்லை, 3000 வந்து கொடுக்குறோம். இப்போ 3000 யாருக்கும் பண்ணதில்லை, இது வரைக்கும் 5000 பண்ண கம்மியாக பண்ணதில்லை. 3000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகே பிரதர், இப்போ சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி பிரதர் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் கொடுப்பீங்களா? இல்லை ரெகுலராகவே நான் தருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் உள்ள வரையலாம் அப்படின்ல, நம்மளோட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும், எப்பயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். 3000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணால் சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அதை சேமிப்பு மாதிரி அஞ்சலி பட்டியில் வச்சு எப்படிலாம் எடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த 3000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா மனத்துக்கு ஒரு 5000-6000 ரூபா சேல்ஸ் பண்ணுற பொருள் உங்கள்கிட்ட கிடச்சிச்சின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வந்து கிடச்சிச்சின்னா ஒரு விந்துவை எடுத்து அதை நல்லபடியாக செஞ்சு தயார் பண்ணி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திர நடந்து வராமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அவ்வளோதான். பெண்களோட தொழில் பண்ணும்போது அவங்களோட மனசை நீங்கள் சூப்பராகவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத. ஓகே, இப்போது இந்த ஷாப் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து இப்போது நம்ம மதுரையில் பார்த்தாங்கன்னா ஓகே, வெளியூரில் பார்த்து நானும் சரி இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் இவங்ககிட்ட வாங்கி நைட்டிஸ் மட்டுமே நான் மொத்தமாக ஷாப்பாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ணி கொடுக்கலாமா? இல்லை நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் நிறையா கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா உங்கள் நேம் நல்லா இருக்குண்ணே, ஸ்டிக்கர் கொடுங்க. எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இப்போனா வெளியே பெரிய வேறு ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, அங்கே போர்டு ப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறையா பண்ணும்போது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்கும், ஒரு ப்ராண்ட் ஐட்டம் வைக்கிறவங்க மனத்துக்கு இருக்கும். சேலிங் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கடையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே இருக்க சின்ன சின்ன லேபர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களும் இப்போ இது பிராண்ட் ஐட்டம் சொல்லி விற்பாங்க. அந்த மம்மிஸ் பிராண்ட்னு சொல்லி இந்த பிராண்ட் விற்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கும் ஒரு 5-10 ரூபா பெனிஃபிட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஓகே ஓகே, அந்த இது. ஓகே ப்ரோ, இப்போ சின்ன ஒரு டவுட்டு, இப்போ என்ன உங்கள்கிட்ட ஸ்டாக் எடுக்கிறாங்க அதில் எதுவும் டேமேஜ் பீஸோ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரிட்டர்னுக்கு இந்த மாதிரி தாராளமாக டேமேஜ் இருந்தால் எங்களோட லேபிள் இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் கழிச்சினாலும் மாற்றி வருவோம். இத்தனை வருஷம் கழிச்சு நீ மாற்றி கொடுத்துட்றீங்க, அந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் ஒரு மாதம் ஆச்சு நீங்கள் இப்போ மாற்ற வந்துடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்கள் மாற்ற வேண்டியது. அதுக்குள்ளே சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ண பண்ணி கொடுக்குறீங்க? என்ன காரணம்னா என்னோடய பொருள் என்னோட டேமேஜ் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது, அது எனக்கு தான் சொந்தம், அதை நான் தான் வந்து சரி பண்ணியாகணும். அப்போங்கும் போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாற்றி கொடுப்போம் கண்டிப்பாக. சரி, சூப்பர் சூப்பர், நல்லது சொன்னீங்க. ஏன்னா மற்ற எந்த ஒரு மேனேஜரிங் யூனிட்டாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி வார்த்தைகள் யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு வாரம் கூட அதிகமே, 2 நாள் கொண்டு போய் கொடுத்தா கூட 2 நாள் வரீங்க முன்னே பார்த்துட்டு உடனே ஸ்டாக் வச்சு உடனே என்கிட்ட காட்டியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்தன்மையோடு சொல்கிற மாதிரி சொன்னாங்க, எப்போனாலும் நீங்கள் கொடுங்க நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்ட்டு. சூப்பராக பண்ணுறீங்க பிறகு. இப்போ உங்கள்கிட்ட கோல்டு சில்வர் கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி மாடல் சொன்னீங்க, அதில் உள்ள வெரைட்டி எங்களுக்கு காட்டிடலாமா? நம்ம கண்டிப்பாக தாராளமாக காமிப்போம் உங்களுக்கு வந்து பாருங்கள், கலர்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் இன்றைக்கி காமிக்கிறேன், இவ்வளோ தான் கலர்ஸுக்கு நினச்சிடாதீங்க. இன்றைக்கு உள்ள கலர்ஸ் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு உள்ள கலர்ஸ் நாளை கழிச்சு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் பிஸ்னஸ் தான், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் நைட்டி விடுதான், 2000 பீஸ் நைட்டி போயிடும், நைட்டு போயிடும். அடுத்த நாள் முன்னாடி புதுசாக இன்றைக்கி என்ன மாடல்னா நீங்கள் வந்து புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும், டெய்லி அப்டேட் ஆகிட்டு. ஆமாம், டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் டெய்லி போட்டு உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து சேனல் வந்து அன்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வந்தீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு மாடல் அனுப்புவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்பினா போதும், உங்களுக்கு மாடல் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் போதும், டெய்லி அப்டேட் உங்களுக்கு பண்ணிடுவோம். அதே மாதிரி பணம் போடுறாங்க இவங்க, நார்மலாக இப்போ யூடியூப்பில் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு பணம் போடக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மம்மிஸ் நேட்டிங்னா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி, ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் அதையும் காமிக்கிறேன் வீடியோவில். கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் பணம் போடுறது எந்த ஒரு பயமும் வேணாம், அச்சமும் வேணாம். ஏன்னா உங்களோட சேமிப்பு எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அச்சப்படாமல் நீங்கள் போடலாம். நிறையா பேர் கால் பண்ணி கேட்பீங்க, சார் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டேன் சார், நான் கொஞ்சம் ஏமாத்தினேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏமாத்துற கம்பெனி கிடையாது, நம்ம முழுக்க முழுக்க ஐஎஸ்ஓ இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. நீங்கள் தாராளமாக நம்பி பணம் போடலாம். நீங்கள் பணம் இன்றைக்கி நைட்டு போட்டிங்கன்னா நாளை காலையில் உங்கள் கையில் சரக்கு வந்துடும். அப்படி மேபி ஒரு நாள் லேட் ஆனாலும் 2வது நாள் வந்துடும். அந்த ஒரு நாளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் கிடையாது, நாங்கள் வந்து நைட்டே மண்டலில் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அவங்க லாரி செட்டில் தான் ஒரு நாள் லேட் ஆகுவாங்க, இல்லை குரியலேருந்து ஒரு நாள் லேட் ஆகுவாங்க, மழையின் காரணமாக அந்த மாதிரி அங்கே தான் டிலே ஆகும். இயற்கை சீற்றங்கள் காரணமாக தான் லேட் ஆகுமே தவிர நாங்கள் லேட் ஆக மாட்டோம். ஓகேங்களா? உங்கள் சரக்கு அங்கே கண்டிப்பாக நல்லபடியாக வந்து சேர்ந்துடும்.
நாங்கள் மாடல் காமிக்கிறோம் பாருங்கள், முழுக்க முழுக்க வீடியோ பாருங்கள். அண்ணே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணே நான் அடுத்த நல்ல வீடியோ போடணும். நாங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து நைட்டிஸ் எல்லாமே சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஏமாந்து இப்போ கஸ்டமர் கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து, அதெல்லாம் உண்மையான வார்த்தை. ஏன்னா நிறைய இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஆனால் பிரதர் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ள ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வச்சுருக்காங்க. நைட்டிஸ் வாங்கணும், ஹோல்சேலில் ட்ரெஸ் வாங்கினா நீங்கள் வந்து நார்த் சைடு தான் போகணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக மதுரைக்கு வரலாம். மதுரை இந்த விளக்கத்தூர் ஏரியா கிட்ட வந்தீங்கன்னா சாரோட நம்பர் கொடுக்குறேன், நம்பர் கால் பண்ணுங்க. நைட்டி வந்து டோட்டலா மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இங்க நம்ம மதுரை ஏரியால வச்சிருக்காங்க. இங்க ஃபுல்லா நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நைட்டி பண்றாங்க, நம்ம எப்படி வாங்கி பிசினஸ் பண்ணலாம் எல்லாம் சார்ட்ட கேட்டீங்கன்னா வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டாங்க. டைரக்டா வந்தா கூட உங்களுக்கு டீடைல் எடுத்து சொல்ல அவங்க தயாரா தான் இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட இருக்க மாடல்ஸ் தான் கொஞ்சம் காட்டுறேன் சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க வெரைட்டி ஒரு மூணு வெரைட்டியா பிரிச்சு சொன்னீங்க, சில்வர், கோல்டு, டைமண்ட், அந்த மாதிரி அது உள்ள மாடல் காட்டலாமா கொஞ்சம் எல்லாமே காமிச்சிருப்ப. நம்ம என்ன ரேஞ்சில இருந்து பண்றோம் அப்படின்னு எல்லாமே காமிச்சிருப்போம். சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு சரிங்களா, நம்ம தயார் பண்றது நைட்டியே மூணு கம்பெனி தயார் பண்றோம். மூணு பிராண்ட், மம்மிஸ் ஒன்னு, சுகில் ஒன்னு. இது வந்து பிராண்டடா போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஈரோட்ல ஸ்டால் வச்சிருக்கோம் தெரியுமா? ஓ, நைட் மார்க்கெட் சொன்னீங்களா? அந்த மார்க்கெட். அங்க வந்து பாத்தீங்கன்னா சுகில், சகில் அப்படின ரெண்டு ஐட்டம் தயார் பண்றோம். சுகில், சகில். ஆமா, அது மக்கள் தெரிஞ்சுக்கறாங்க உங்க பிராண்ட. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து L 125 வரும். 125 இது சைஸ். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க சாயம் போறது கலர் கண்டி கொடுத்துட்டீங்க. கலர் கண்டி நான் அதையும் கேக்கணும்னு நினைச்சு கரெக்ட் நீங்க சொல்லிட்டீங்க. கேக்கலாம், நல்லா இருக்கும், தூய்மையா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் தான் தருவாங்க. 10 பீஸா? செட்டா கொடுப்பீங்க? 10 கலர் தான் வரும். சரிங்களா? ஓகே ஓகே. மேக்ஸிமம் 10 10 கலர் வரும். இப்போ அந்த ஒரு பண்டில் எடுத்தாங்கனா ஒரு பண்டில் நீங்க மொத்தமா கொடுக்கலாமா? ஆமா, தரோம், தரோம், தரோம். நீ நேரா வந்து வாங்குறீங்களா 2000 ரூபாய் வாங்குறவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. ஓகே. ஆமா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல், எக்ஸ்எல் சைஸ். அதோட பெருசா வரும். அது எல் இது எக்ஸ்எல். ஓகே. இது 130 வரும். ஒரு 5 ரூபாய் கூட, அதுல 5 ரூபாய் கூட வரும். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அட்டை கவர் போட்டு நம்ம மம்மிஸ்ல வந்து இலாஸ்டிக் வந்துச்சுன்னா 145 வரும். அந்த பிராண்ட் நேம் போட்டு அந்த பிராண்ட் குவாலிட்டில கொடுப்பாங்க. குவாலிட்டி என்ன? சைஸ் மாறும், சைஸ் மாறும். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இது சைல் எக்ஸ்எல். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 145 வரும். 145 இது. ஆமா, இந்த எக்ஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 52 இன்ச் ஹைட் வரும். ஹைட் உங்களுக்கு கொடுங்க. ஹைட் 52 இன்ச் வருது. ஓகே. சரிங்களா, இதே நீ மம்மிஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ்எல் 55 இன்ச் வரும். 55 இன்ச். ஆமா. ஓகே. இது பாத்தீங்கன்னா 52 வருதுல. 52 இது. 55 வரும். ஓகே ஓகே. வித்தியாசம் இருக்கா? இது வந்து 52 வரும், அது 55 வரும். நார்மலா ஒரு நார்மல் செட் எடுத்து போறதும் பிராண்ட் செட் எடுத்து போறதும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி வித்தியாசம் தான் இதுல காமிச்சிருக்கோம். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஜிப் லாம டைட்டானிக் எல்லா மாடலும் வரும். ஓ, நைட்ல என்ன மாடல் வரும்? அந்த மாதிரி எல்லா மாடலும் வந்து வரும்ல. நீங்க பண்றது நைட்டி மட்டும் தான் பண்றீங்களா? மொத்தம் இன்ஸ்டன்ட் லெகின் மூணுமே ஓன் டயர். ஓன் டயர் குள்ள பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 145 வரும். 150 காலர். ஓ, இந்த மம்மிஸ் அந்த பிராண்ட் அது குவாலிட்டி. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் வந்து அதுலயே மென்ஷன் பண்ணிறீங்க. மம்மிஸ் சில்வர்னா 299 ரூபாய் போட்டுறோம், செலவு 399 ரூபாய் போட்டுறோம். இந்த மாதிரி எம்ஆர்பி ரேட் வந்துரும். ஓகே. இது பாத்தீங்கன்னா XL டபுள் XL 150 ரூபாய் வரும். அவரேஜா XL டபுள் XL 150. ஓகே. சரிங்க, எம்ஆர்பி ரேட் நீங்க இந்த ரேட் போட்டு கொடுத்துருவீங்க. ஆ, எம்ஆர்பி ரேட் நீங்க இந்த ரேட் போட்டு கொடுத்துருவீங்க. சைஸ் பாத்தீங்கன்னா பத்தமா இருக்கும். அதுக்குள்ளதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயம் போய் வந்து வர்க்கிங் வாஷிங் ஆப் வாஷிங்ல தோ. ஓகே, ஆல்ரெடி வாஷிங் பண்ணிரோம். ஓகே ஓகே. முன்னா வாஷிங் எதுக்காண்டினா சாயம் போகுது கம்மியா வரும். நைட்டி போதே காட்டன் போதே சாயம் போகும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு காண்டி நம்ம சாயம் வாஷிங் பண்றோம். ஓ, வாஷிங் சாயம் போவாம இருக்கு. அதுக்கு காண்டி கொடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இது காலர் மாடல். காலர் மாடல். ஆமா. ஜிப் மாடல். ஜிப் மாடல். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சும்மா நார்மலா இந்த நெக் மாடல் இருக்கு.
தெளிவா தெரியும் அந்த நெக் மாடலே ஒவ்வொரு இதுலயும் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பாத்துருக்கீங்க, அடுத்த மாடல் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு நெக் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி அப்படிதான் எதுல எடுத்தாலும் சரி. ஓகே, இந்த நெக்ல எடுத்தாலும் சரி, நீங்க எந்த நாங்க போட்டிருக்கோம் ஒரு பண்டில் எடுத்தா ஒரு பண்டில் ஒரே மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டாவே கொடுத்துருங்க. இது ஒரு நெக் இருக்குல்ல, இந்த ஒரு நெக் பாருங்க. இது ஒரு நெக் இருக்கா, அடுத்து வேற மாதிரி நெக். இது ஒரு நெக் இருக்கா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கீங்க. இது ஒரு நெக் இருக்கா. ஓகே ஓகே ஓகே. நான் இது ஒரு நெக் இருக்கா, இது ஒரு நெக் இருக்கா. நெக்கு மாடல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்கள் மைனட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. எல்லாமே உங்களுக்கு ஆறுமே ஆறு நெக்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நெக்கு டிசைன் மட்டுமே ஒரு 60 டிசைன் வரைக்கும் போடுறோம். நெக்கு 60 டிசைன் போடுறோம். 60 டிசைன் வரைக்கும் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 60 பீஸ் தான், 60மே 60 நெக்கு 60 ஃப்ளவர். இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று காக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 6 பீஸ் வச்சுக்கோங்க. ஆறுமே இந்த வந்த கலர் வராது, இந்த கலரே வித்தியாசமாக கலர் வரும். இந்த ஃப்ளவர் பாருங்க, அந்த ஃப்ளவர் வந்த ஃப்ளவர் வராது. ஓகே, சில பேர் என்ன அந்த டிசைன்ல ஒரே டிசைன்ல கலர் தான் அதிகமாக கொடுப்பாங்க. வந்த ஃப்ளவரும் வராது, வந்த கலர் வராது, டிஃப்ரெண்ட் தான் எல்லாம். எல்லாமே டிஃப்ரெண்ட், ஏன்னா நம்ம தயார் பண்றோம். ஓகே, அதனால நம்ம தயார் பண்ணும்போது நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஓகே ஓகே, அதுக்கு மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாம மாதிரி கொடுக்குங்க. ஆறுமே ஆறு டிசைன், ஆறு நெக்கு, ஆறு மாடல், ஆறு ஃப்ளவர் எல்லாமே கொடுக்கும்போது கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஒரு ட்ரிப் வந்தா ரெண்டாவது ட்ரிப் நம்ம தேடி வருவாங்க கண்டிப்பா. இப்போ மற்ற இடத்துக்கு போனா ஒரே கலர்ல வேணா மாடல் மாறும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க அப்படி இல்லாம எல்லாமே மாத்தி கொடுங்க. நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, கையில் தொட்டு பாருங்க, தொட்டு நீங்க கஸ்டமர் சொல்லுங்க. மம்மிஸ் பிராண்ட் தானா இது, உங்களுக்கு துணி பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். சைனிங் காட்டன் இது, ஆமா நல்லவே தெரியும். நம்ம சட்டலாம் வாங்கி போடுவோம், பியூர் காட்டன் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த காட்டன்ல எல்லாத்துலயும் பாக்கெட் வந்து கம்பல்சரி. ஓ, பாக்கெட் வந்துரும். இது எல்லாத்துலயும் மேக்ஸிமம் பாக்கெட் வந்துரும். ஓகே ஓகே, இங்க நான் ஒரு மொபைல் வைக்கிற அளவுக்கு பாக்கெட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜிப் பாத்தீங்கன்னா லாக் ஜிப் போட்டுப்பாங்க. ஓ, மேல அந்த லாக் ஜிப் சரிங்களா? ஓகே, அந்த வீடியோல பார்த்தா தெரியும் உங்களுக்கு லாக் ஜிப் இருக்கு. இந்த இருந்து லாக் ஜிப் போட்டுருப்பாங்க. மேக்ஸிமம் லாக் ஜிப் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறோம், ஒரு பிராண்டடாக தயார் பண்ணுறோம், அது பிராண்டாக இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம பிராண்டடாக ஜிப்பு போடுறோம், அவ்வளோதான். அந்த பிராண்டட் ஜிப்பு நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும். சைடு பார்த்தீங்க, இந்த அப்பளம் காட்டின சைடுக்கு இந்த மம்மிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் சூப்பராகவே தெரியும். இது தனிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக காடா மாதிரி தெரியும். ஆ, காடா. இது சைனிங்காக பியூர் காட்டில் எல்லாம் அந்த நைஸ் சூப்பராக நைஸ்னஸ் கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம உடம்புல போட்டால் ஃபீல் வந்து மாறும். ஓகே, இந்த ஃபீலுக்கும் அந்த ஃபீலுக்கும் மாறும். இப்போனா நீங்க பாலிஷ் சட்டை போறதுக்கும் காட்டன் சட்டை போறதுக்கும் ஃபீல் மாறும், டிஃபரண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி மாறும். ஆனா இது பாலிஷ் கிடையாது, அதுவும் காட்டன் தான். ஆனா அது குறஞ்சு வெயிட் உங்களுக்கு கூட கிடைக்கும் மாதிரி ஒரு மாதிரி அனிசி. அது இதுல கொஞ்சம் குவாலிட்டி கொண்டு வந்து மம்மிஸ்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் நல்லா குண்டா இருக்காங்கல்ல. ஓகே, சைஸ் உங்களுக்கு பெரிய சைஸ், கொஞ்சம் நல்ல உடம்பு இருக்கவங்க போலாம் தரலாம். ஓகே, அவங்களுக்கும் கொடுத்துறீங்க மேடம் கீழ வந்து ஒவ்வொன்றும் போடுவோம். உங்களை கோட் மாடல் மாதிரி வரும், இப்போ இப்படி கோட்டும் போடுவாங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்துடும். ஓகே ஓகே, இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நம்ம தயார் பண்ணுறோம். நம்மளால என்ன கஸ்டமர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவேன் மக்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பொம்மை இந்த மாதிரி வரும், அந்த மாடலை கொடுங்க. இந்த பிரிண்டும் சரி, இந்த மாடலும் சரி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்காது உங்களுக்கு. நான் இன்னைக்கு வரது நாளைக்கு வராது, என்ன அப்டேட் வந்துட்டு இருக்கு ஐடியில் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு புதுசு புதுசாக அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து விற்கிற ஆளுக்கு இன்னைக்கு நீங்கள் அறுபது நீட்டி எடுத்துப்படிங்க, அது நாளைக்கு போனால் அதே டிசைன் தான் இருக்கும். நாளைக்கு நாளைக்கு வேறு டிசைன் புதுசு புதுசாக வரும். இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 150 ரூபா, 150 சில்வர் மம்மிஸ் கோல்டு வந்துருவோம். சரிங்களா, மம்மிஸ் கோல்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பீஸ், 5 பீஸ் கிடையாது, ஏகப்பட்ட காசு காந்தி. நம்மளோட டைம் கருதி கண்டிப்பாக அந்த வீடியோ டைம் பொறுத்தளவு அதிக டைம் போச்சுன்னா வியூவர்ஸும் பார்க்கணும், சட்டை சரி பாய் போகிறோம். நம்ம பார்த்தா விறுவிறும் காமிக்கணும், நல்ல மாடலாக இருக்கும். அப்படி போது நம்ம நிறைய மாடல் இருக்கு, நீங்கள் அதில் மேலாட்டமாக ரைட் எடுத்துக்கங்க. சரிங்களா, ஓகே, அதான் வீடியோ காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிறது மம்மிஸ் கோல்டு கட்டப்போம். அப்படிங்க
வீட்டுல இருக்கக்கூடிய அளவு சில்வர் வாங்கி வைக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி அதை ஓவர்ல கம்மி பண்ணி ஒன்று விலையை கம்மி பண்ணி அவங்களுக்கும் கொடுத்துருவீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 ரூபா வரும் எல்லு எக்ஸல் டபுள்எஸ் சேவ் வச்சு 180 ரூபா. நீங்கள் ஒரு வீட்டில் வைக்கிற ஆளுனா ஒரு 280 ரூபா விற்கலாம். நீங்கள் ஷோரூம்னா நாங்கள் 390 ரூபா போட்டுப்பாங்க ஷோரூம்ல. அந்த ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு அருகில் இருக்க ஷோரூம்ல கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் மம்மி செடி கிடைக்கும். ஓகே, இந்த பிராண்ட் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுங்க நீங்கள் வீட்டில் இருக்க போய் தரிசி கொடுக்கலாம். நீங்கள் ஷோரூம் போய் நாங்கள் 90 ரூபா ரேட் வருமா என்கிட்ட வாங்கிட்டு போகும் சொல்லி கொடுக்கலாம். ஓ, அந்த அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் உங்களுக்கு நீங்க எடுத்து போற வீடியோ வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு ஒரு நல்ல யூஸ் ஆகும். கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் தெளிவா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுது புரியுது. நீங்க கஷ்டப்பட்டு உங்க ஃப்ரீ உங்க டைம் எல்லாம் விட்டு ஃப்ரீயா இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. இந்த பாருங்க, இந்த சைனிங் பாருங்க, இது துப்பா, இது ஒரு துணி ஃபீல். ஆமா, இது கொஞ்சம் லைட் ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் மாற மாற, ஆனா weight மாறாது. அதான் weight இல்ல இருக்கு, ஆனா ஃபீல் லைட்டா இருக்கு. weight தான் மெயின். ஓகே, நான் 250 கிராம்னா 250 கிராம் weight இருக்கும். ஓ, அந்த weight க்கு. ஆமா, எல்லாத்துலயும் கம்பல்சரி பாக்கெட் வந்துரும். பாக்கெட் வந்துரும். நீங்க இது கலர் கேரண்டி கொடுத்துக்கலாம். கோல்டுல எக்ஸல் எல்லாம் சாமி காமிக்கிறது எக்ஸல் காமிக்கிறது. மூணுமே சம கரெக்டான வித்தியாசம் தெரியுது. ஓகே, இது ஒரு டிசைன். இது டபுள் எக்ஸ்எல். டபுள் எக்ஸ் இருக்கும், ஹைட் இருக்கும். ஓகே, இவ்வளோ ஹைட் வந்துடும். ஆமாம், பக்காவாக இருக்குமே. குவாலிட்டி அந்த குவாலிட்டி தான், அதுக்கு தான் மெயினாக மக்கள் விரும்புவது. குவாலிட்டி பஸ் டிசைன். ஓகே, நம்ம ஒன்று எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம தவிர யாராச்சும் எடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து சரி இந்த வீடியோ பார்த்து நம்ம எடுப்போம், வரக்கூடிய ஆட்கள் வந்து எங்களை தவிர யாராட்டும் எடுக்கணும் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிடலாம், நானே ப்ராடக்ட் பார்க்கும்போது எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. மற்ற இடத்துல வெளில பார்த்துருக்கோம், இந்த இடத்துல பார்க்கும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்க மாதிரி இருக்கு. போட்டிருக்காங்க.
ஒரே மாதிரி நீ பார்த்தீங்கன்னா மம்மி ஸ்டேமரில் எக்ஸ்எல்ல ஜிப்பு மாடல் ஜிப் மாடல் காங்கிறப்பறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு மாடல் நெக் மாடல் வந்து எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்துட்டு பாருங்க அப்படியே நைஸ் ஆகும் இது என்ன அதுக்கு மேலே நைஸாக இருக்கு நாங்கள் வந்து நைஸ்னஸ் எடுத்து அப்படியா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ நைட் எடுத்தீங்கன்னா இப்போ இருக்க இப்போ நீங்கள் ஃபியூல் தொட்டுருக்கீங்களா இது ஒரு 5 நிமிஷம் தொட்டு பாருங்க ஒன்றும் நைஸ் ஆகும் எம்ப்ராய்டு மாதிரி இதுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக 220 ஆகும் 220 ஆமாம் டிஃபரெண்ட் ஆகும் பாக்ஸ் எம்ப்ராய்டிங்க கிளாத்தோட குவாலிட்டி அது சேம் குவாலிட்டி குவாலிட்டிலாம் மாற்ற மாட்டோம் ஏன்னா எங்களோட நேம் வந்து நாங்கள் எப்பயுமே அடிபட மாட்டோம் கண்டிப்பாக சில்வர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த குவாலிட்டி கோல்டு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் டைமண்ட்னா டைமண்ட் எப்படி இருக்கும் அப்படி கொடுத்துருங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் என்னை தேடி வருவீங்க நான் வந்து கஸ்டமர் தேடி போவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக என் வீடியோ நல்லா போனால் தானே அடுத்து தம்பிகிட்ட வந்து அண்ணன் ஒரு வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அந்த ஒரு காண்டி தான் வேறணும்ல சரிங்க வாங்க நம்ம கடையெல்லாம் காமிச்சிடும் என்னென்ன ஐட்டம் தான் காமிக்கிறோம் எல்லாத்தையும் ஓகேண்ணா